புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும் எதிர்கால சந்ததியினர் ஆரோக்கியத்துடன் வாழ இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல்களும் கைது நடவடிக்கைகளும் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பிரச்சினைக்கு பாஜக அரசு சரியாக தீர்வு காணவில்லை என்றும் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாகியுள்ளதாக செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இதனிடையே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மீனவர்கள் 29 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு மீனவர்களையும் விசைப்படகுகளையும் மீட்க வேண்டும் என ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தக்கோளம் பகுதியில் அமைந்துள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை வளாகத்தில் CISF படையின் 55வது உதய தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மூத்த கமாண்டன்ட் பங்கஜ்குமார் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டினர். கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூரு செல்லும் உதய் டபுள் டக்கர் அதிவிரைவு ரயில் இன்று முதல் திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் நிலையில் பயணிகள் ரயிலை மலர்தூவி வரவேற்றனர். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதால் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரயில்வே துறைக்கும் மத்திய அரசுக்கும் பயணிகள் நன்றி தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 100 நாட்களுக்கு மொத்தம் 97 மில்லியன் கன அடி தண்ணீர் பாசனத்திற்காக திறந்துவிடப்படுகிறது. இதனால் சங்கராபாளையம், கெட்டி சமுத்திரம் மற்றும் மைக்கேல் பாளையம் ஆகிய கிராமங்களில் உள்ள 6000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தருமபுரி மாவட்டம் குமாரபாளையம் பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மேளவாத்தியங்கள் முழங்க அழகு குத்தி கோலாட்டம் ஆடி ஊர்வலமாக வந்து மயான கொள்ளை விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் நவதானியங்கள் படையலிட்டு பண்டைய கால வழக்கப்படி மயானத்தில் உள்ள எலும்புகள் சேகரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது.